Welcome to SJ Vashni. இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா ரொம்ப நாள் ஆயி போச்சுங்க நம்ம கிராஃப்ட் எல்லாம் பண்ணி சோ நான் வந்து ஹோல்சேல் கடையில வந்து சில மெட்டீரியல்ஸ் வாங்கி இருந்தேன் சோ அத தான் உங்க கூட ஷேர் பண்ண போறேன் நெக்ஸ்ட் நம்ம கிராஃப்ட் செய்யிறதுக்கு உண்டான மெட்டீரியல்ஸும் நான் இதல வாங்கி இருக்கேன் இப்போ அத வந்து நம்ம பார்க்கலாம் இது வந்து நம்ம எம்ப்ராய்டிங் டிசைன் பண்றதுக்கு நம்ம இது போட்டுப்பேன்ல ப்ளவுஸ் டிசைன்ல நான் பண்ணியிருக்கேன் இல்லையா சோ இந்த மாதிரி பஞ்சா தான் ஹோல்சேல்ல வாங்குனதுனால பஞ்சா தான் இவங்க இப்படி போல கொடுத்தாங்கங்க ஒரு மீட்டர் கணக்குல எல்லாம் கிடையாதுங்க இது வந்து ஒரு 18 மீட்டர்ஸ் இருக்குங்க 18 ல இருந்து 20 மீட்டர்ஸ் இருந்ததுங்க இது லாஸ்ட் இது அதனால இருந்தது அப்படியே நமக்கு கொடுத்துட்டாங்க சோ இதுல வந்து எப்படி இருக்குங்கனா ஃபிராகோ இல்ல சாரீஸ்ல கூட ப்ளேன் சாரீஸ்ல இத வெச்சுக்கலாம்ங்க சோ இது வந்து மல்டி பர்பஸ் காகோன்றதனால நான் இத வாங்கிட்டேங்க இப்போ லீஃப் வந்து கிரீனா இருந்தா நல்லா இருக்கும்னு பார்த்தேன் ஆனா பட் கிடைக்கலங்க இந்த பீஸ் மட்டும் தான் இப்படி இருந்தது பாருங்க இந்த நடுல இந்த மாதிரி ஒரு ஃப்ளார் கொடுத்திருந்தாங்க சோ நமக்கு வேண்டானா கூட நம்ம இத எடுத்துக்கலாம் இப்போ இத இதுக்கு அடுத்து வேற ஒன்னு பார்க்கலாம்ங்க இப்போ இதுவும் வந்து பீசஸ் கணக்குல இல்லாம மீட்டர்ஸ் கணக்குல தான் கொடுத்தாங்க இது இது வந்து தனித்தனியா நம்ம கட் பண்ணியும் கொடுத்திருந்தாங்க மீட்டர்ஸ்ல வந்து 18 மீட்டர்ஸ் சொன்னாங்க இப்போ இது போல தான் கொடுத்தாங்கங்க சோ நமக்கு வந்து அவ்வளவு தேவை இல்ல அப்படினு சொன்னதனால சோ இது போல நம்ம வாங்கணும்னா கொஞ்சம் நிறைய வாங்கலாம் கலர்ஸ் எல்லாம் டிஃபரண்டா வாங்கலாம்னு சொல்லிட்டுங்க இத வந்து 20 பீசஸ் இருக்கு இதுல இப்போ இந்த மாதிரி ரோஸ் மாதிரி இருந்துச்சுங்க இப்போ இத வந்து நம்ம ஒரு ஐடியா எனக்கு கிடைச்சது சோ அதை உங்க கூட ஷேர் பண்ணனும்ன்றதுக்காக தான் ஏனா நம்ம காஸ்ட் வேஸ்ட் பண்ணிக்க வேண்டாம் இப்போ இத வந்து இந்த பூ ஃப்ளார் நம்ம எடுத்துட்டு இப்போ இந்த ஃப்ளார் இருக்கு இல்லீங்களா இப்போ நான் உங்களுக்கு சும்மா வெச்சு காட்டுறேன் இப்போ இந்த லீஃப் மட்டும் இங்க கட் பண்ணிரலாங்க இந்த கட் பண்ணிட்டு இந்த லீஃப் இது மட்டும் இது வரைக்கும் கட் பண்ணிட்டோம்னா இது ஒரு லீஃப் இப்படி தெரியுது பாருங்க சிங்கிளா இது வந்து நம்ம ப்ளவுஸ் இல்ல ஃப்ராக் அப்புறம் saree சென்டர்ல அங்கங்க நம்ம பேட்ச் பேட்சா வெச்சு கூட நம்ம டிசைன் பண்ணிக்கலாம்ங்க இப்போ பாருங்க இது போல இது வந்து கொஞ்சம் இது ஒரு டிசைன் நல்லா இருக்குங்க சோ இதே போல நான் ரோஸ்க்கு வந்து நான் ரெண்டு மூணு கலர்ஸ் வாங்கி இருக்கேன் சோ அதையும் உங்களுக்கு காட்றேன் ஆனா நான் வெச்சு பார்த்தேன் அந்த yellow கலர் லீஃப்ல எல்லாத்துக்குமே மேட்ச் ஆச்சுங்க அது நல்லா சூப்பரா இருந்துதுங்க காஸ்ட் வைஸ் நமக்கு வந்து கொஞ்சம் இது வந்து ரீசனலா கிடைச்சதுங்க எனக்கு இந்த மாதிரி தனி தனி பீஸா நம்ம வாங்குறோம் நம்ம கொஞ்சம் கம்மியா இருந்தது அந்த இது வந்து 18 மீட்டர்ஸ் பக்கம் வாங்குறோம் நமக்கு ரேட் கொஞ்சம் கூட வந்ததுங்க அதே போல இதெல்லாம் நம்ம அந்த ரேட்க்கே வாங்குனா அவ்வளவு நமக்கு தேவை கிடையாது நம்ம செல்ஃபா யூஸ் பண்றவங்களுக்கு இது போல வாங்கிக்கலாம்ங்க இப்போ இது தனியா வெச்சு காட்றேன் பாருங்க இது போல மூணு பூ மாதிரி கூட வெச்சிட்டு நம்ம இந்த காம்ச்சு பாத்தீங்களா இதுல வந்து இப்படி செஞ்சுக்கலாங்க இப்போ இது இப்படி இருக்குங்க இத ஜூம் பண்ணி காட்றேன் சோ இது ஒரு ஐடியா தாங்க உங்களுக்குலாம் இப்போ இது போல நம்ம பண்ணிக்கலாம்ங்க எக்ஸ்ட்ரா லீஃப் வேணும்னாலும் நம்ம வந்து இத தனி தனியா நம்ம கட் பண்ணிக்கலாம்ங்க இந்த லீவ்ஸ் எல்லாம் தனி தனியா இருக்கு பாருங்க இந்த பூவை நம்ம கட் பண்ணிட்டு இந்த லீவ்ஸ் வந்து நம்ம இந்த சைடுல எல்லாம் இப்படி வெச்சு கூட நம்ம தச்சுக்கலாம்ங்க சோ அதே போல இந்த பூ எடுத்துட்டு இந்த கலர் வெச்சு காட்றேன் பாருங்க レッド கலருக்கு இதுக்கு நல்லா இருக்குங்க இது லீஃப் மடங்கன மாதிரி இருக்கு இங்க கூட போய் வெச்சு காட்டலாம்ங்க இப்போ பாருங்க இந்த இதோட நமக்கு முழுக்க எண்ட் ஆகுது இது பார்க்கும்போது நமக்கு ஒரு பஞ்சா ரைட் சைடு கார்னர்ல ப்ளவுஸ் வைக்கும்போது ஈஸியா பேட்ச் வொர்க் நம்ம பண்றதுக்கு நல்லா இருக்கும்
அடுத்து இந்த கலர்ஸ்லையும் பார்க்கலாங்க. இது டார்க் நேவி ப்ளூங்க. இதை ரொம்ப ஆப்டாக இருக்குதுங்க. இது நடுவில் கூட ஒயிட் கலர் பீட் நம்ம வச்சு இன்னும் கூட டெக்கரேட் பண்ணிக்கலாமுங்க. இப்போ இது வந்து லைட் ப்ளூ கலருங்க. நம்ம சிங்கிளாகவும் கூட வைக்கலாம், இல்லை ரெண்டு பூ மாதிரியும் வச்சுக்கலாம். நம்மளுடைய க்ரியேட்டிவிட்டி தாங்க. கிட்ட காட்டுற பாருங்கள், நல்லா இருக்குங்களா? இப்போ இந்த பூ வந்து நான் சொன்ன மாதிரி இப்படி தான் லென்த்தாக நமக்கு லேஸ் மாதிரி கொடுத்துருந்தாங்கங்க. இது போல் லேஸ் மாதிரி கொடுத்துருந்தாங்க, வெறுமடிய இது பூ மட்டும். ஸோ நான் வந்து இது மாதிரி தனித்தனியாக வாங்கிட்டேங்க. பாருங்க இந்த ரோஸும் நல்லா இருக்குது, இதுக்கும் நல்லா இருக்குது. இப்போ ஸோ நமக்கு மொத்தம் எத்தனை கலர்ஸ் வாங்கியிருக்கோம்னா, ஒரு 5 கலர்ஸ் வாங்கியிருக்கேங்க நான். மொத்தம் நான் காட்டுறேன் பாருங்கள், இது போல் ஒரு இதில் ஒரு 5 கலர்ஸ் நான் வாங்கிட்டேன். அடுத்தது இது லேஸுங்க. இது வந்து சன்னமான லேஸுங்க, ஒரே டிசைன் தான், கலர் மட்டும் வேறு வேறு கலரில் எடுத்திருக்கேன். இது வந்து மெஜந்தாங்க, நல்லா பிங்க், டார்க் திக் பிங்க்கு, பட் கேமராவில் வந்து லைட்டாக தெரியுதுங்க. இது நல்ல மெஜந்தா பிங்க்குங்க. இது வந்து டார்க் நேவி ப்ளூ, இதில் வந்து லைட்டாக கொஞ்சம் தெரியுது. நல்ல ஒய்லட் கலர், சாரி நேவி ப்ளூன்ற பாருங்க, ஒய்லட் கலருங்க. இப்போ இந்த இதில் பாருங்கள் மல்டிக்கு, தெரியுதுங்களா? இதில் தெரியுது பாருங்கள், இந்த கலர் தாங்க, நல்ல ஒய்லட் கலருங்க. இது இது வந்து பிளெயின் சாரீ, இதுவும் வந்து கிராண்டாக இருக்கிற மாதிரி சிம்பிளாக இருக்கும். பிளெயின் சாரீக்கு வந்து பார்டராக நம்ம சூஸ் பண்ணிக்கலாமுங்க. குறைஞ்சது வந்து ரெண்டு சாரீக்கு இது பண்ணலாமுங்க. இதனுடைய இது நம்ம ரெண்டு கலர்ஸ்க்கு கூட மாற்றி பண்ணிக்கலாம், ரெண்டு சாரீக்கு மேலேயே பண்ணிக்கலாமுங்க. இது இந்த டிசைன், இது ஒரு ஐடியாஸுங்க உங்களுக்கு. ரொம்ப கிராண்டாக பிடிக்காதவங்க, சிம்பிளாக இருக்கணும் ஆனால் நல்லா இருக்கணும் அப்படின்றவங்க, இது போல் நம்ம பண்ணிட்டு கூட நம்ம ஃபஸ்ட்டு காமிச்ச ஃப்ளார்ஸு கூட நடுவில் நடுவில் கொடுத்துட்டோம்னா சூப்பராக இருக்குங்க. அதுக்கு அடுத்ததாக ஹேங்கிங்ஸு, ப்ளவுஸ் நம்ம ப்ரைடல் ப்ளவுஸ்க்கு டிசைன் பண்ணுறதுக்கு ஹேங்கிங்ஸுங்க. இது வந்து ஒரு பேக்கெட், இது ஒரு கலர் வாங்கியிருந்தேன், நல்ல டார்க்கு ராயல் ப்ளூங்க. இது இதை விடவே நல்லா திக்காக இருக்குது கேமராவுக்கு. இந்த ஒரு கலர் வாங்கியிருந்தேங்க. அடுத்தது நமக்கு சி ப்ளூ, இது வந்து ஃப்ளாட்டாக இருக்கும், அது வந்து பாலுங்க, ரவுண்டாக இருக்குது. இது வந்து பால், இது வந்து ஃப்ளாட்டாக இருக்குங்க. ஆனால் எல்லாம் ப்ரைஸ் ரீசனாக இருக்குது. நான் வந்து இது ஒரு, அதாவது என்ன, விளம்பரத்துக்காகவும் இல்லை. ஸோ இது போல் நம்ம வீட்லேயே நம்ம செல்ஃபாக பண்ணிக்கிறவங்களுக்கு யூஸாக இருக்கும். ஸோ நமக்கு நிறைய கொடுத்து வாங்கும்போது இது ஒன்று ரெண்டு பண்ணிக்கலாம். அதே மாதிரி வெளியே பண்ணி கொடுக்குறவங்களுக்கும் அவங்களுக்கும் ஈஸியாக இருக்கும். இது போல் பேக்கெட்டில் ஹோல்ஸாக வாங்கிட்டோம்னா, இது ஹோல்சேல் கடையில் தான் வாங்கிட்டேங்க, ரீசனபிளாக இருக்குங்க ப்ரைஸ் எல்லாம் மொத்தம். இது வந்து ஃப்ளாட்டுங்க, இது இதுவும் ரவுண்டில் ஃப்ளாட் கொடுத்துருக்குறாங்க. இது ரெண்டு கலர், இது வந்து ஒரே மாதிரியாக வாங்குகிற மாதிரி வாங்கியிருந்தேன். இது வந்து மெஜந்தா பிங்க்குங்க. அதுக்கு அடுத்தது ப்ளவுஸுக்கு நம்ம வந்து, இது வந்து 100 ருபீஸுங்க பேர். இது நல்லாயிருக்கு. இது நம்ம வெளியெல்லாம் வாங்கும்போது சிங்கிளாக வாங்கினா ரேட் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. உங்களுக்காக இன்னும் பிரிக்கலை, நான் பிரிக்கலாம். இது வந்து மகாலட்சுமி மாதிரி பென்டன்ட்டுங்க. இது இது ப்ளவுஸில் வந்து பண்ணிக்கிற வச்சுக்கலாம், சைடாக வச்சுக்கலாங்க. இது நல்லாயிருக்கும் கைக்கு வங்கி மாதிரி. இது வந்து பேர் வந்து 100 ருபீஸுங்க. இது நம்ம வெளியெல்லாம் பார்க்கும்போது இந்த மாதிரி இவ்வளோ சைஸுக்கே வந்து 100 ருபீஸ், சிங்கிள் பீஸே 100 ருபீஸ் குறைஞ்சிக்குள்ளைங்க. நல்லா இருக்குது பாருங்கள், இது சூப்பராக இருக்குதுங்க. அடுத்து இது வந்து நமக்கு பால் செயின் வந்து மீட்டரில் நமக்கு வந்து 20 ருபீஸ் இல்லாமல் கொடுக்கறது இல்லைங்க. ஸோ நமக்கு வந்து ரொம்ப பெருசும் தேவையில்லை,
ரொம்ப அதாவது இந்த அளவுலலாம் இவ்வளோ பெரிய ரவுண்டுக்கெலாம் கூட இருக்குது. ஸோ நமக்கு தேவை கம்மியாக வேணும்னு சொல்லும்போது இந்த சின்ன ரோல் கூட இருக்குதுங்க, இது கூட நம்ம வாங்கிக்கலாமுங்க. இது வந்து ஒயிட் ஸ்டோன் தானுங்க, இது வந்து காமனாக எல்லாருக்கும் யூஸ் ஆகும்ட்டு இது வாங்கியிருக்கேன். டிசைன் பண்ணுறதுக்காக சில்க் த்ரெட் வாங்கியிருக்கேங்க. இது எம்ப்ராய்டிங் நம்ம பிளெயின் சாரீஸுக்கு உள்ள காட்டன் சாரீஸ்க்கு நான் வீடியோஸில் போட்டிருப்பேன். அதில் வந்து நமக்கு எம்ப்ராய்டிங் வந்து ஆங்கர் த்ரெட்டோ இல்லை பெல் இது மாதிரி தான் நான் வாங்கி போட்டிருப்பேன். இப்போ இது வந்து இந்த நம்ம சில்க் த்ரெட்டில் நான் இது வாங்கியிருக்கேங்க. ஸோ இதில் வந்து நிறைய கலர்ஸ் வந்து இது வந்து காமனாக இருக்கும். இது வந்து சில்வர் கலருங்க, சில்வர் கலர் காமனாக யூஸ் ஆகும் நமக்கு. பட்டு சாரீஸ்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம், நம்ம நார்மல் சாரீஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து காப்பருங்க, இப்போ ட்ரெண்டாக இருக்குது காப்பர். அப்புறம் ரோஸ் கலர்லாம் வந்திருக்கு, ரோஸ் ஜரியெலாம் இருக்குது. அடுத்தது இது வந்து சீ ப்ளூ, இது வந்து சீ ப்ளூ கலருங்க. இது ரொம்ப ரேரான கலரு நமக்கு, அதனால் கிடைக்கும்போது வாங்கிக்கலான்னு சொல்லி வாங்கிட்டேன். கேமராக்கு வந்து ப்ளூவாக தெரியுது, இது க்ரீன் ஷேட் மாதிரி இருக்குங்க. இது இந்த க்ரே இது இதில் இது வந்து அதை விட அந்த கலர்லேயே இது கொஞ்சம் டார்க்கு, இதுவும் ப்ளூவாக தான் தெரியுது. இது பீகாக் க்ரீன் கலராக தெரியுதுங்க நேரில், ஆனால் கேமராவுக்கு ப்ளூவாக இருக்குது. இது அடுத்தது நல்ல ப்ளூ, அது என்ன நேவி ப்ளூங்க. இது இதில் வந்து ராயல் ப்ளூ கலராக தெரியுது, நேவி ப்ளூங்க. இது இப்போ நமக்கு வந்து க்ரீன் வந்து ரெண்டு க்ரீன் வாங்கியிருக்கேன். இது நல்ல திக் க்ரீனாக இருக்குது. இது வந்து பாச பச்சையாக இருக்குது, இது வந்து பாட்டில் க்ரீனாக இருக்குதுங்க. இது பாச பச்சையாக தெரியுது, இது வந்து பாச பச்சையாக தெரியுது, இது பாட்டில் க்ரீன் நல்லா இருக்குங்க. ஷைனிங் சூப்பராக இருக்குது நேரில் பார்க்குறது. ஸோ இது ரெண்டு நமக்கு கொடுக்கும்போது ஷேடிங்ஸில் கொடுத்தா நல்லாயிருக்குன்றனால ரெண்டு கலர்ஸ் மிக்ஸ் பண்ணிட்டேன். ஸோ இது வந்து ஃப்ளாஸ் பண்ணும்போது அந்த வேரியேஷன் காட்டுறதுக்காக பர்பிள் கலர் டார்க்கு, இது டார்க் பர்பிள் கலருங்க, இது டார்க் பர்பிள் கலர். அதுக்கு அடுத்தபடியாக லைட்டுங்க, இது பிங்க் கொஞ்சம் டாமினேட் பண்ணியிருக்கு. அதுக்கு அடுத்தது பிங்க் கலருங்க. ஸோ இது வந்து நம்ம இந்த மூணுத்தையும் மிக்ஸ் மேட்ச் பண்ணி போடும்போது இது ஒரு ஃப்ளவர் நல்லாயிருக்கும், அந்த ஷேடிங்ஸில் லைட்டு டார்க்னு வர்றதுக்கு. ஸோ அதை இது கன்சிடர் பண்ணி நான் இதை வாங்கியிருந்தேன். ஸோ ஓவரால் இது தாங்க வாங்கியிருந்தேன் நான் என்னுடைய இதுக்கு. ஸோ அதை வந்து உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கலாம். இது வந்து கொஞ்சம் நிறைய பேருக்கு யூஸாக இருக்கும். நான் வந்து கோயம்புத்தூரில் ஹோல்சேல் கடையில் தாங்க வாங்கினேன், உக்கடமில். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வரைக்கும் நம்ம என்னென்ன வாங்கியிருந்தேன்றதை நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேங்க, அதோடய யூசஸ்லாம் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ இதையும் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் எஸ்ஜே வர்ஷினிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.